ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்ம், சிக்ஸ்த்து நியூ புக்கில் ஃபஸ்ட் டேர்ம் பார்த்துட்ருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி லெசனான சி டர்ட்டில் பார்த்தோம். ஓகே, ஸோ அந்த லெசன் பார்க்காம இருந்தீங்களன்னா பார்த்துருங்க. மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஹோல்டு புக்ஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு அங்கேருந்து தான் எடுப்பாங்க. பட் நியூ புக்ஸ்லேயும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சான்சஸ் இருக்கிறதுனால நம்ம நியூ புக்ஸுமே லைட்டாக கவர் பண்ணிக்கலாம். ரொம்ப டெப்த்தாக பார்க்கலனாலும் சரி, லைட்டாக பார்த்தோம்னாலும் ஓகே தான். அதனால தான் இப்போ கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து போயம். இந்த போயம் வந்து எதை பற்றி அப்படின்னா வந்து க்ரொக்கடைல் பற்றி தான். நீங்கள் மோஸ்ட்டாக லைட்டாக படிச்சிங்கன்னா போதும், ரொம்ப டெப்த்தாக வேண்டாம். ஓகே, ஸோ க்ரொக்கடைல்ஸ் க்ரொக்கடைல்ஸ் பற்றி பார்த்தோன்னா இந்த போயம் படிக்கிறேன் பாருங்கள். ஹவு டோன்ட் த லிட்டில் க்ரொக்கடைல் இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டைல். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, க்ரொக்கடைல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு. ஓகே, ஸோ அவர் வந்து அந்த சின்ன க்ரொக்கடைல் வந்து எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரொக்கடைல் வந்து அதோட டைலை, அதோட வாலை வந்து எப்படி ஷைனியாக இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைனில், அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, அது வந்து மோஸ்ட்டாக தண்ணியில் தான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நைல் அப்படின்றது வந்து ரிவர், எகிப்தில் இருக்கிற ரிவர், அந்த தண்ணி வந்து அந்த டைல் மேலே போச்சுன்னா அது வந்து கோல்டன் கலரில் மின்னுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹவு சியர்ஃபுல் இஸ் சீம்ஸ் டு க்ரின். ஸோ க்ரின் அப்படின்னா என்ன அப்படின்னா சிரிக்கிறதா, ஸ்மைல் பண்ணுறதா, ப்ராடாக ஸ்மைல் பண்ணுறது. ஓகே, ஹவு சியர்ஃபுல் இஸ் சீம்ஸ் டு க்ரின், ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் இஸ் கிளாஸ். கிளானா அந்த நகங்க இருக்கு இல்லையா, அதுதான் கிளா. அது எப்படி அது சந்தோஷமாக இருக்குது, அதோட கையெல்லாம் அந்த கிளாஸ் எல்லாம் எப்படி விரிச்சு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைனில், அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். ஸோ அந்த மாதிரி சிரிச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா அதோட வாயில் அந்த மாதிரி ஜாஸ்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ இந்த ஜாவில் வந்து குட்டி குட்டி மீனை வந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு க்ரொக்கடைல்ஸ் பற்றி யார் சொல்லியிருக்காங்கன்னா லெவிஸ் கரோல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் போயம் தான். ஏன் கேட்டோம் அப்படின்னா, லெவிஸ் கரோல் வந்து டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் இன்க்ளூட் ஆகியிருக்கு, அவரை பற்றி பேசணும். ஓகேவா, இஸ் லைஃப் பட் எ ட்ரீம். அந்த போயமை எழுதினது யார் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து க்வெஷ்சன்ஸ் ஏற்கனவே நிறையா வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ லெவிஸ் கரோல் தான், அதை பற்றி மட்டும் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி க்ரொக்கடைல் அப்படின்ற போயமை எழுதினவரும் லெவிஸ் கரோல் தான். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் லைன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளான லைன் தான். போயம் போயட் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த போயமை பொறுத்த வரைக்கும் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல், ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த தண்ணி படும்போது அது கோல்டன் கலரில் மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால மெட்டாஃபர் வருது. ஓகே, மெட்டாஃபர். ஸோ பட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மெயினாக வந்து போயம் என்ன, போயட் நேம். இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம்னா, அவர் வந்து எந்த நேஷன் சேர்ந்தவர், எந்த நாடுன்னு பார்த்தோம்னா ஹீ இஸ் அன் இங்கிலீஷ் ரைட்டர், பிரிட்டனை சேர்ந்தவர். அவரோட ஃபேமஸான புக் அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட்லேருந்து தான் இந்த போயமை எடுத்திருக்காரு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அலைஸ் இன் ஒண்டர்லேண்டு. ஸோ அதை யார் எழுதினாங்க அப்படின்னா லெவிஸ் கரோல். அதே மாதிரி இஸ் லைஃப் பட் அ ட்ரீம் எழுதினவரும் லெவிஸ் கரோல் தான். நெக்ஸ்ட் வந்து க்ரொக்கடைலோட ஆத்தரும் லெவிஸ் கரோல், ஈஸ் ஃப்ரம் பிரிட்டன். ஸோ லைட்டாக இந்த க்ராசரியும் பார்த்துக்குங்க, மீனிங் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். டூ சாரி டஸ்கான ஹோல்ட் இங்கிலீஷ் தான் டாட் இம்ப்ரூவ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது நம்ம பெட்டராக பண்ணணும். சியர்ஃபுல் ஜென்ட்லி எல்லாமே வந்து தெரிஞ்சு சிம்பிளான க்ராசரி தான், பட் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ வேர்ல்டில் இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ், ஏன் ரெப்டைல் ஜூஸ் பற்றி இங்கே பேசியிருக்காங்கன்னா க்ரொக்கடைல் இட் பிலாங்ஸ் டு ரெப்டைல். ஸோ க்ரொக்கடைல் வந்து ரெப்டைல்ஸ் சேர்ந்த இனம் தான், அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மெட்ராஸில் இருக்குது, மெட்ராஸ் க்ரொக்கடைல் பேங்க். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க மெட்ராஸ், மெட்ராஸை வந்து ஆப்ஷனில் கொடுத்துட்டு. ஸோ இது இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ்,
இங்கே வந்து நிறைய வைல்டு லைஃபை வந்து வளர்க்குறாங்க. அதே மாதிரி ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ், ஸோ பார்த்தோம் இல்லையா போன லெசனில் பார்த்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோட நெஸ்டிங் பிளேஸாக இருக்குது. நெஸ்டிங் பிளேஸ்னால் அது தங்கி அங்கே வந்து முட்டை போடும் இல்லையா, அந்த மாதிரி பாதுகாப்பான இடமா வந்து இருக்குது. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா மெட்ராஸில், சென்னையில், ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, கோவளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இங்கிலீஷில் லெசன்ஸ் நான் வந்து சீக்கிரமாக போடணும் அப்படின்னாலுமே வந்து கமெண்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி போட்ட இங்கிலீஷாக இருக்கட்டும், மற்ற நியூ புக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுலேயும் தான் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு தான் அந்த டாப்பிக்லேயோ இல்லை சப்ஜெக்டை கண்டினியூ பண்ணுறது பற்றி என்னால் எதுவும் யோசிக்க முடியும். எனிவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் கூகுள் பிளேக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அதோடய நேம் வந்து அன்அகடமி லேர்னிங் ஆப். ஸோ இது வந்து இந்த ஆப்பில் வந்து நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜாயின் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. இதில் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வந்து நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் உங்கள் இப்போ வந்து நான் காட்ட போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்அகடமி லேர்னிங் ஆப். இதில் வந்து நான் ஏற்கனவே நிறைய கோர்சஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இதை நான் காட்டுறேன் பாருங்க. இதில் டிஎன்பிஎஸ்சி என்னுடைய நேம் போடுங்க, ஷர்மிளா அப்படி சொல்லிட்டு போட்டாலுமே எது போட்டாலுமே உங்களுக்கு என்னுடைய கோர்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஷர்மிளா எஸ்னு இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல். என்னுடைய ப்ரொஃபைலில் நான் ஏற்கனவே இம்பார்ட்டண்ட் கோர்சஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே எனக்கு 270 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ என்னென்ன கோர்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் 150 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டட் ஹிஸ்ட்ரி குவிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்தியன் பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ், டிஎன்பிசி இங்கிலீஷ் ரிலேட்டட் ஃபுல் க்ராஷ் கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், ஸோ அது பாலிட்டியில் அண்ட் எக்கனாமிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் பாலிட்டி எல்லாத்தையும் பற்றியுமே நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் யூடியூப்பில் தொடர்ந்து போட முடியல இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு உங்களால் என்னுடைய வீடியோஸ் பார்க்க முடியலனா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் என்னுடைய ஃப்ரீ வீடியோஸை பார்க்கலாம். அதே மாதிரி இதில் ப்ளஸ் கோர்சஸும் இருக்குது. நான் ப்ளஸ் கோர்சஸில் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஃப்ரீ கோர்சஸும் இருக்குது, ப்ளஸ் கோர்சஸும் இருக்குது. நீங்கள் ப்ளஸ் கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நான் கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணிங்களேன்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் அப்படி விருப்பம் இல்லைனாலுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ வீடியோஸும் பார்க்கலாம். இதில் நான் மட்டும் இல்லாமல் நிறைய குவாலிஃபைடு எஜுகேட்டர்ஸ் எல்லாருமே வந்து டீச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் நீங்கள் வந்து இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய நேமில் நீங்கள் ஃபாலோ கொடுத்தீங்கன்னா என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை இதில் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி அன்அகடமியில் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ப்ளஸ் கோர்சஸ்க்கு அப்படின்னா இந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணுங்கள், ஷர்மி பேஷன் 3079. ஓகே, ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓகேவா, நீங்கள் மினிமம் வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 15 ஸ்டார்டிங்காக இருக்கும். ஆனால் வந்து இங்கே நீங்கள் இயர் கோர்சஸ் ஜாயின் பண்ணால் 8000 தான். அதுலேயுமே வந்து 3 மந்த்ஸ் கோர்சஸ் வந்து வெறும் 3000 தான். ஓகே, ஸோ அதுலேயும் 1 மந்த் கோர்சஸும் இருக்குது 1000 something. ஸோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அன்அகடமியில் என்னுடைய லிங்கில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய ப்ரொஃபைல் ஃபிக்சரை. இதனால் நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்யூ.